அருள் இல்லாதவனுக்கு ஏற்படும் விளைவுகள் பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப உலக மக்கள் இப்படிதான் இப்படியெல்லாம் இப்படி விட்டு போறேன், ஒன்று பகையே இல்லை, இவனுக்கு விடுதலை கிடையாது. விடுதலை இல்லையா? இந்த நேரமாவது சரி, துன்பமே இருந்தாலும் சரி, இவ்வளவு கை கால் வராமல் கிடக்கிறான், படுக்க பொண்ணு வந்திருக்கு, கிட்ட நெருங்க முடியல, வீட்டில் உள்ளவங்களாம் அல்லல் படுறான், இவன் மட்டுமா பாவியாகிறான், வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேரும் என்ன தொலை, எப்போ தொலைவானோ, எப்போ தொலைவானோ, எப்போ தொலை நீங்கி கிடக்கிறான். இந்த அளவுக்கு துன்ப உலகம் வந்துருக்கு. அப்போ அருள் சேர்ந்த நெஞ்சம், அருள் சேர்ந்த நெஞ்சம் உள்ளவனுக்கு இப்படி இருக்குமா? சரி, அம்மன் செய்த வேணையாக வந்துடுச்சியா? சரி பரவாயில்ல, நாமத்தை சொல்லு, சட்னை வேற ஒன்று வேணாம், நோய் தீர்வது பற்றி எனக்கு கேட்காது. எப்படியா, எப்படியாவது என்னை ஆன்மா கொண்டு என்னை கொன்றுவிட, கொல்ல என்னை கொல்லவும் மாட்டுக்கிறேன், என்னை வாழ விடவும் மாட்டுக்கிறேன், என்னை யாரும் நெருங்கவும் முடியாத அளவுக்கு என்னை படுக்க பொண்ணு வந்து நொந்து நொந்து சாவரனே பாவி, நொந்து நொந்து சாவரன் ஐயா, நான் நொந்து தினம் தினம் நொந்து தூக்கம் போகிறவரில் வரமாட்டேங்குது, மலைத்தளம் கழிக்கவும் வெளியே போக முடியல, கிட்ட நெருங்க முடியலையே, என்னை ஏன் இப்படி வச்சுருக்க, என்னை கொண்டு தான் விட, எப்படி எப்போ நான் கொட்டது, உன் வேணே ஒன்று விடுமா, விட உன் வேணே நான் தீர்க்க முடியுமா, நீ அணுவிக்கு, நான் அணுவிக்கிறேன், ஆனால் நான் வேணே அணுவிக்கிறேன், என்னால் முடியலையப்பா, படுக்கப்படுத்து பெறல முடியல, கை கால் வரமாட்டேங்குது, என்னை என்ன தான் செய்ய சொல்கிறேன், என்னை போட்டி எப்படி அநியாயமாக கொள்கிறேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு சொன்னால் ஆசான் மனமிறங்கி ஆன்மா உடம்பு விட்டு ஆன்மா பிரிப்பார், இல்லைன்னு சொன்னால் போட்டு கசக்கிக்கிட்டு இருக்கோம். ஏன் யார்னா, உயிர் கொலை செய்தவன், புலால் உண்டவன், பொய் சொன்னவன், பொருள் சேர்த்தவன், அக்கம் பக்க சொத்தை அபகரித்தவன், வஞ்சனை செய்த பாவி, இவனை போட்டு கசக்குது, கிட்ட வருவான தலைவன் வரவே மாட்டான், எட்டத்திருப்பான், கூப்பிடுற அவனை, ஐயா நான் இவ்வளவு கூடிய பாவி தான், நீ தான் பொண்ணியவன் ஆச்சுன்னு கூப்பிடதான் ஒன்று முடியுமா? அந்த நேரத்தில் தான் எப்போ பார்த்தாலும் பிச்சு திங்குதே, ஒரு பக்கம் புத்துநோய், புத்துநோய் உள்ள இருப்பான், கைகள் வராது, இப்படி அடாது வயிறு வீங்கி இருக்கும், கைகள் வீங்கி இருக்கும், எந்திரிக்க முடியாது, இப்படி கிடப்பான். அதான் சொன்னால் அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ், இருள் பொருந்தியது, நோயே தீர்க்க முடியாத நோய், தீராத நோய், தீராத பிரச்சனைகள், இப்படி இருந்தால் அவன் இருள் சேர்ந்துருக்கு. இதுக்கு உபாயம் என்ன? இதுக்கு உபாயம்னா, ஆரம்பத்தில் முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னோம்ல, வயசான பிறகு பேசுகிறேன்னு சொன்னில்ல, வயசான பிறகு நான் தான் செய்யணும்னு சொன்னில்ல, இப்போ வந்துருச்சு நோய், நீ செய்த பாவம் என்னாச்சு, இப்போ நோய் வந்துருச்சு, நோய் வந்து கொடுமையில் கிடக்கிற ஆரம்ப காலத்திலேயே உடம்பு நல்லபடி இருக்கும்போதே அன்னதானம் செய்து ஆசைப்பட்டுருந்தா, தினம் பூஜை செய்தியா, அன்னதானம் செஞ்சியா, இனிமே தான் பேசினியா, உனக்கு நல்லா இருக்க திடமாக இருக்கும்போது உன்ட்ட யார் நெருங்கி தான் பேச முடியுமா, யார்கிட்ட அன்பு காட்டியிருக்கிய, நீ அன்பு தான் காட்டியிருக்கியா, இல்லை ஏழையிலவனுக்கு தான் பசி, ஏழையிலையோ மக்களுக்கு இறக்க தான் காட்டியிருக்கியா, உழைச்ச ஒன்று கூலி தான் கொடுத்துருக்கியா, உழைப்ப ஒன்று கூலி கொடுத்துருக்கியா, அடாவது செய்த பாவியே நசிஞ்சு சாப்பிடாண்ணா, என்னையா பெரியவங்களாம் அப்படி சொல்கிறீங்களேண்ணா, பெரியவங்க நான் என்னப்பா செய்வேன், பாரி சூட்டை சுற்றி நிற்குது பார், அடாவது பாவம் செய்து கிடக்கிறேன், உன் செய்த பாவத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.